सुखासन। सुचक्र वरदाचार्यम शुद्ध सत्व गुरुत्तमम श्रीनिधि राघवम वंदे अपार करुणाकरम जीर स्वामी அவருடைய பரம கருணையால சுவாமிய சேவிக்க வந்த அடியேனுக்கு ரெண்டு வார்த்தை இங்கே விஞ்ஞாபனம் பண்ணணும்ங்கிறது சுவாமியனுடைய நியமனம். சுவாமியனுடைய அந்த நியமனம் அவருடைய நிர்கேதுக கிருபை அதன் அடிப்படையில் ஏடா எந்த தயாரிப்பும் இல்லாமல் வந்தவன் சுவாமியோட அனுகிரகத்தால் மனசில் என்ன தோன்றுகிறதோ அதை மட்டும் விஞ்ஞாபனம் பண்ணுகிறேன். சுவாமியை நாம் சேவிக்கும் போது பக்கத்தில் எம்பெருமானார் எழுந்தருளியிருக்கார். அந்த எம்பெருமானாரை நமக்கு காட்டி கொடுக்கக்கூடிய ஒரு மகாச்சாரியனாகத்தான் நம்ம சுவாமியை சேவிக்கிறோம். எம்பெருமானார் நமக்கு காட்டிய வசதியான விஷயம் என்னென்னா, அதாவது எம்பெருமானார் பற்றி எதிபதி ஷண்டவத்தின்னு அடியனின் பிராச்சாரியன் ஆசுகவி வில்லூர் சுவாமி பண்ணார். அதில் சாதிக்கிறார், அத்வைத்தம் ஸ்ரவசாம் நேத்திரைஹி துவைத்தம் ச ரசனாசுயா தத்தே ச ஏவ யோகீசன் விசிஷ்டாத்வைத்தம் அப்ரவீத். இந்த விசிஷ்டாத்வைத்த சித்தாந்தங்கிறத எம்பெருமானார் கொடுத்தார். அது அவரால் மட்டும்தான் கொடுக்க முடியும். ஏன்னா அவர் ஆதிசேஷன். ஏன் ஆதிசேஷனுக்கு எப்படின்னா, அத்வைத்தம் ஸ்ரவசாம் நேத்திரைகி, பாம்புக்கு ஆதிசேஷன் பாம்பு அல்லவா, பாம்புக்கு காதுக்கும் கண்ணுக்கும் அத்வைத்தம். ஏன்னா பாம்புக்கு காதும் கண்ணும் ஒன்று, அதனால் அங்கே அத்வைத்தமும் இருக்குது. அதே சமயம் துவைத்தம் ச ரசனாசுயகம், பாம்புடைய நாக்கு பார்த்தா துவைத்தம் பைஃபிட் டங்குன்னு ரெண்டாவும் பிரிஞ்சிருக்கும். அப்போ துவைத்தம்னு நாக்கால் சொல்லக்கூடியது பாம்பு, கண்ணு காது ரெண்டும் ஒன்றா இருக்கிறதுனால அத்வைத்தமும் சொல்லக்கூடியது. அப்போ அத்வைத்தம் துவைத்தம் ரெண்டையும் சரியான ப்ரொபோர்ஷனில் எப்படி புரிஞ்சுக்கணும்னு இணைத்து விசிஷ்ட அத்வைத்தம் கொடுக்கணும்னா, அது ஆதிசேஷனாக ராமானுஜர் ஒருத்தரால் தான் கொடுக்க முடியும். அதனால தான் அத்வைத்தம் ஸ்ரவசாம் நேத்திரைகி துவைத்தம் ச ரசனாசுயா தத்தே சயவ யோகீசன் விசிஷ்டாத்வைத்தம் அப்ரவீத் என்று சாதித்தார். அப்படி எம்பெருமானார் நமக்கு கொடுத்த மிகப்பெரிய அந்த பொக்கிஷம் என்ன, அந்த விசிஷ்டாத்வைத்தம் மூலம் எம்பெருமானார் நமக்கு என்ன விஷயம் காட்டுகிறார் அப்படின்னா, அதாவது வேதத்தில் சில வாக்கியங்கள் எல்லாமே ஒன்று என்று வருகிறது. ஜீவாத்மா பரமாத்மா ஒன்று, அல்லது இந்த பிரபஞ்சமும் பெருமானும் ஒன்று, இப்படி எல்லாமே ரெண்டாவதே இல்லை எல்லாமே ஒன்றுதாங்கிற வாக்கியங்களும் வேதங்களில் பார்க்குறோம். தத்துவமசி, அகம் பிரம்மாஸ்மி, சர்வம் கல்விதம் பிரம்ம, இது போன்ற வாக்கியங்கள் பார்க்குறோம். அதே வேதத்தில் வேறு சில வாக்கியங்கள் நாம் பார்க்கிறோம். அவை பார்த்தால், போக்தா போக்யம் பிரேரித்தாரஞ்ச மத்வா, ஆள்பவன்னு பகவான் ஒருத்தன் இருக்கான், அவனால் ஆளப்படக்கூடிய சேத்தனா சேத்தனங்கள்னு உலகத்தில் ஜடப்பொருள்கள் இருக்குது, உயிர்களாகிய ஜீவாத்மாக்களும் இருக்கிறார்கள். அதுபோல் நித்யோ நித்யானாம் சேத்தனச்சேதனானாம் ஏகோ பகூனாம் விததாதி காமான் என்று ஒரு முதலாளி இருக்கான் உலகத்தில், பாக்கி எல்லாரும் தொழிலாளி என்பது போல் சொல்கிறது. அப்போது பகவான் ஒருத்தன் இருக்கான், அவனுக்கு கீழே பலர் இருக்கிறார்கள்னு வேதங்கள் சொல்கிறது. அதே வேதங்கள் இல்லை இல்லை எல்லாமே ஒரே ஒரு பகவான் மட்டும்தான், ரெண்டாவதே இல்லைன்னு சொல்கிறது. இதை எப்படித்தான் புரிந்து கொள்வதுங்கிற பெரிய கேள்வி வந்தது. அப்போ தான் எம்பெருமானார் அவதரித்து, மிக உயர்ந்த வழி இது வந்து பெரியோர்கள் முன்னாடியே காட்டினதுனாலும் அதை ஒரு சித்தாந்தமாக சிஸ்டமேட்டிக்காக நமக்கு வடித்து தந்தவர் எம்பெருமானார் தான். அவர் என்ன வழி, அழகான வழி காட்டினார்னா, கொஞ்சம் யோசித்து பாருங்கள், இந்த உடம்புக்கும் உயிருக்கும் எவ்வளோ நெருங்கிய தொடர்புன்னு. நான் என்று சொல்லும்போது அது ஜீவாத்மாவை தான் குறிக்கும் எப்போதுமே. அதனால தான் வேதாந்தம் வாசிக்காதவா கூட என் உடம்புன்னு சொல்கிறார். நான் உடம்புன்னு சொல்கிறதில்ல, என்னோட உடம்புங்கிறோம். அப்போ நானும் ஒருத்தன் உள்ளே இருக்கேன், என்னுடைய உடம்பு, நான் மனசானா என்னோட மனசுங்கிறேன். அப்போ நானும் ஒருத்தன் உள்ளே இருக்கேன், என்னோட மனசு, என்னோட புத்தி. அப்போது இந்த உடம்போ மனசோ புத்தியோ இது எதுவுமே நான் இல்லை, ஜீவாத்மான்னு ஒன்று உள்ளே இருக்கேன். அப்போ நான்கிறது ஜீவாத்மா தான். ஆனால் வழக்கத்தில் சொல்கிறோம், நான் உயரமாக குண்டாக கருப்பாக இருக்கேங்கிறார் ஒருத்தர். நான்னா ஜீவாத்மான்னு சொல்லிட்டோம், நான் உயரமாக குண்டாக கருப்பாக இருக்கேன்னார். ஜீவாத்மா எங்கேயாவது உயரமாகவோ குண்டாகவோ கருப்பாகவோ இருக்க முடியுமா? உடம்பு தான் அப்படி இருக்குது. ஆனால் உடம்புக்கும் ஜீவாத்மாவுக்கும் அவ்வளோ நெருங்கின தொடர்பு இருக்கிறதுனால அதை ரெண்டையும் ஒன்றாவே சொல்லலாம், நான் உயரமாக குண்டாக கருப்பாக இருக்கேன்னே சொல்லலாம். ஏன்னா உடலுக்கும் உயிருக்கும் அவ்வளவு நெருங்கிய தொடர்பு. அதுபோல் எல்லா ஜீவாத்மாக்களையும் உடலாக கொண்டு உள்ள உயிராக பகவான் இருக்கான். அதைத்தானே நம்மாழ்வார், திட விசும்பு எரி வழி நீர் நிலம் இவை மிசை படர் பொருள் முழுவதுமாய் அவை அவைதோறும் உடல் மிசை உயிரென கரந்தெங்கும் பறந்துள்ளன்னு பாடினார். இது பிருகதாரண்யக உபனிஷத்தும் அழகா, எஸ்ய பிருத்திவி சரீரம், எஸ்ய தேஜஸ் சரீரம், எஸ்ய ஆபரீரம், எஸ்ய தமஸ் சரீரம், எஸ்ய ஆகாஷரீரம், எஸ்ய ஆத்மா சரீரம், ய ஆத்மனி திட்டன் ஆத்மனோந்தரகா எம் ஆத்மான வேத எஸ்ய ஆத்மா சரீரம் ய ஆத்மான மந்தரோ யமயதி ஏஷத ஆத்மா அந்தரியாமி அமிர்தகான்னு பிருகதாரண்யக உபனிஷத்துன்னு சொல்கிறது. அப்போ இந்த உடல் உயிர் உறவு ஜீவாத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் இடையில இருக்குன்னா,
இந்த உடம்போட லட்சணங்களை உயிருக்கு ஏறிட்டு சொல்றான் இல்லையா, அது போல ஜீவாத்மா பெருமாளுக்கு உடல்னா அப்ப ஜீவாத்மாவை நானே பரமாத்மான்னு சொல்லலாம் இல்லையா, அதுல ஒண்ணு தப்பு இல்லையே. நமக்கு புரியறாப்புல ஒரு உதாரணம் சொல்லணும்னா, ஒரு அன்பர்கிட்ட இது வந்து சுத்த பிரகாசிக்கையில் காட்டப்பட்ட உதாரணம். ஒரு அன்பர்கிட்ட தண்ணி கொண்டு வான்னு சொல்றோம், அவர் உடனே ஒரு சொம்புல தண்ணி கொண்டு வர்றார். நீ என்ன கொண்டு வந்தேன்னா, நான் சொம்பு கொண்டு வந்தேன்னு சொல்ல மாட்டார், நான் தண்ணி கொண்டு வந்தேன் பார். அவர் சொம்பு கொண்டு வந்தாரா தண்ணி கொண்டு வந்தாரா? அவர் கையில சொம்பு தான் கொண்டு வந்தார், ஆனா தண்ணி கொண்டு வந்தேங்கிறாரேன்னா, தண்ணீரை உடைய சொம்புக்கு தண்ணீர்னே பேரு. அந்த சொம்பு போல ஜீவாத்மா இருக்கான் கண்டெய்னரா, உள்ளுக்குள்ள தண்ணீர் போல் பரமாத்மா இருக்கார். தண்ணீரை உடைய சொம்புக்கு தண்ணீர்னே பேரு. பரமாத்மாவுக்கு கண்டெய்னரா இருக்கும் ஜீவாத்மாவை பரமாத்மானே சொல்லலாம். அதுக்காக சொம்பும் தண்ணியும் ஒன்னாகுமா? சொம்பு வேறுதான், தண்ணீர் வேறுதான், ஜீவாத்மா வேறுதான், பரமாத்மா வேறுதான். ஆனா இவன் சொம்பு போல இருக்கான், உள்ள தண்ணீரா பரமாத்மா இருக்கார். அப்போ இத சொல்லி, அப்போ இது ஒரு ட்ரையட், சரீரம், சரீரத்துக்குள் ஜீவாத்மா, அது போல அடியேன் உள்ளான், ஜீவாத்மாவை சரீரமா கொண்டு ஜீவாத்மாவுக்குள் பரமாத்மா. ஆனா இப்ப என்ன கேள்வி வந்ததென்றால், எல்லாம் சொல்லிட்டேன் சரி, இந்த ஜீவாத்மாவை பெருமாளுக்கு சரீரம் அப்படின்னு சொன்னா, கை கால் முதலிய அவயவங்களின் கூட்டமைப்பு தானே நாம சரீரம்னு சொல்றோம். ஒரு தலை இருக்கணும், ரெண்டு கை இருக்கணும், ரெண்டு கால் இருக்கணும், சரீரம்ங்கலாம். இது ஒண்ணுமே கிடையாது ஜீவாத்மாவுக்கு, அதை பெருமாளுக்கு சரீரம்னு சொல்லலாமான்னா, சரீரத்தோட டெஃபனிஷனை ராமானுஜர் கொடுக்குறார் ஸ்ரீபாஷ்யத்துல விலக்ஷணத்வாதிகரணத்துல. சரீரம்னா என்னன்னா, வெறும் கை கால்லாம் இருந்தா சரீரம்ங்கிறது சரியான டெஃபனிஷன் இல்லை. பொம்மைக்கு கூட கை கால்லாம் இருக்கு, அதை சரீரம்னு சொல்லிட முடியுமா? பாம்புக்கு கையும் இல்லை காலும் இல்லை, அப்போ அது சரீரம் இல்லைன்னு சொல்ல முடியுமா? விஞ்ஞான ரீதியில் இன்றைய சயின்டிஸ்ட்லாம் தோத்துருவா. ராமானுஜர் கொடுத்தார் டெஃபினேஷன், எஸ்ய சேத்தனஸ்ய யத் திரவியம் சர்வாத்மனா ஸ்வார்த்தே நியந்தும் தாரயித்தும் சக்கியம் தச்சேஷதைக ஸ்வபாவம் தத்தஸ்ய சரீரம். எந்த ஒரு பொருள் அறிவுள்ள ஒருவனால் தாங்கப்பட்டு அவனால் இயக்கப்பட்டு அவனை விட்டு தனித்திருக்க முடியாதபடி அவன் மேன்மைக்காகவே எந்த பொருள் இருக்கோ அது அவனுக்கு உடல்னர். அப்ப பாருங்க, இந்த உடலுக்கும் பொருந்தும், ஜீவாத்மா பெருமாளுக்கு சரீரம்னாலும் பொருந்தும். அதாவது இந்த உடலை பொறுத்தவரை அறிவுள்ள நம்மால் ஜீவாத்மாவால் தாங்கப்பட்டு ஜீவாத்மாவால் இயக்கப்பட்டு வாழ்நாள் வரை ஜீவாத்மாவை விட்டு தனித்திருக்க முடியாதபடி ஜீவாத்மாவின் ஏற்றத்துக்கே இருக்கு. அப்ப இது நமக்கு சரீரம், அதுக்கு சரீரம்னு போகும். இப்ப ஜீவாத்மா பெருமாளுக்கு சரீரம், ஜகத்து பெருமாளுக்கு சரீரம்னா, இந்த அத்தனையும் பகவானால் தாங்கப்பட்டு பகவானால் இயக்கப்பட்டு பகவானை விட்டு தனித்திருக்க முடியாதபடி பகவானுடைய மேன்மைக்காகவே இருப்பதால் இந்த சர்வமுமே பகவானுக்கு சரீரம் என்று புரிந்து கொள்ள வேண்டும். இப்படி புரிந்து கொள்வதால் அன்றாட வாழ்க்கையில ஒவ்வொரு செயலையும் நாம பெருமாளை பார்க்க தொடங்குவோம். பெருமாளை பார்க்கும்போது இத்தனை ஜகத்தையும் சொத்தா கொண்ட வந்து மலைச்சு பார்க்க தொடங்குவோம். அப்ப அன்றாட வாழ்க்கையில் ஆன்மீகத்தை இணைக்கணுங்கிறது தானே பல பேர் இன்னைக்கு கேட்கிறார். அதாவது ராமானுஜர் இன்னைக்கு எவ்வளவு தூரம் ரெலவென்ட்னா, இன்னைக்கு எல்லாரும் கேட்குற கேள்வி என்ன சார், என் பையன் படிக்கிறான் ஃபாரின் போகிறான் சார், அவன் நான் ஏன் இறைவனை பற்றி சிந்திக்கணும்னு கேட்குறாங்கிறோம். மறுபுறம் இறைவனை பற்றி சிந்திப்பவர்கள் உலகத்தில் என்ன நடக்கிறதுன்னு தெரியாமல் இருக்கான்னு சொல்கிறோம். ரெண்டையும் லிங்க் பண்ணுறதுக்கு பெரிய வழி அதுதான் அத்வைத்தம் துவைத்தையும் ரெண்டையும் சரியான ப்ரொபோர்ஷனில் இணைத்தவர் ராமானுஜர்னா, இங்கே ஒரு பெரிய பாயிண்ட் இருக்குது. ராமானுஜர் என்ன சொல்லிட்டார், இந்த உலகமெல்லாம் பெருமாளுக்கு சரீரம்னு சொல்லிட்டார். அப்போ பகவான் எவ்வளவு பெரியவன்னா, மொத்த ஜகத்தையும் மொத்த ஜீவாத்மாக்களையும் தனக்கு சரீரமாக தனக்கு சொத்தாக கொண்டு வந்த இருக்கான்னா, அவர் எவ்வளவு பெரியவரா இருக்கணும்? இவரை போல இன்னொருத்தர் இல்லை. அதனாலதான் ஆத்வைத்தம்னா ரெண்டாவது இல்லைதான், பெருமாளுக்கே ரெண்டாவது இல்லைன்னு அர்த்தம் இல்லை. மொத்த பிரபஞ்சத்தையும் ஜீவாத்மாக்களையும் சரீரமா கொண்டு இருக்காரே பெருமாள், இவரை போல ரெண்டாவது நபர் இல்லை. நோ செகண்ட் இல்லை, செகண்ட் டு நன். இவரை போல ரெண்டாவது நபர் இல்லை. ஒத்தார் மிக்காரை இளையாய மாமாயான்னு தமிழ்ல ஆழ்வார் பாடுறார். அப்போ அவன் ஒப்பற்ற ஒருவனாக இருக்கிறான், அவனை போல இன்னொரு நபர் இல்லை. அதாவது நமக்கு புரியறாப்புல சொல்லணும்னா, ஒரு கிரிக்கெட் மேட்ச் பாக்குறோம், என்ன சொல்றோம், விராட் கோலி ஒருத்தர் தான் சார் விளையாடினாருங்கிறோம். மத்த பத்து பேர் விளையாடலன்னு அர்த்தம் இல்லை, இவர் சிறப்பா விளையாடினார், மற்ற பத்து பேரும் இவரை போல விளையாடலைன்னு அர்த்தம். அப்ப நாராயணன் ஒருத்தன் ஒப்பற்ற ஒருவனா இருக்கான், இவனை போல ரெண்டாவது நபர் இல்லை. அப்ப அது அத்வைத்தம், அவன் பெருமையும் புரிஞ்சுக்கிறோம். அதே சமயம் துவைத்தம் ஜெகத்தையும் ஏற்கிறோம். ஆனா ஜெகத்தை ஏற்றுக்கொண்டாலும் இதை எப்படி பார்க்கிறோம்னா, பகவானுக்கு சரீரம், ஒவ்வொரு பொருளுக்குள்ளும் நிற்கின்றதெல்லாம் நெடுமால் என்று ஓதார் கற்கின்றதெல்லாம் கடை. அப்போ ஒவ்வொரு பொருளையும் பகவானுக்கு சரீரமா பார்க்குறோம், பார்க்கறதுக்குள்ளெல்லாம் பகவானை பார்க்குறோம். அப்போ ஜெகத்தை பார்க்கும்போது இது பெருமாளுடைய சொத்துன்னு நினைச்சு பார்த்தா அன்றாட வாழ்க்கைக்குள்ள ஆன்மீகம் வந்துடும். பகவானை பார்க்கும்போது இந்த ஜெகத்தையெல்லாம் சொத்தாக உடையவன் நினைச்சு பார்த்தான்னா, அப்போ அவன் பெருமையை அனுபவிச்சு ஆன்மீகத்திலையும் ஈடுபட முடியும். அப்போ பாருங்கள், ஒருத்தர் கர்மயோகம், ஒரு மருத்துவர் மருத்துவ தொழில் பார்க்கறாருன்னா, பேஷண்ட்டுக்குள்ளேயும் பெருமாள் தெரிவார்,
ஸ்டெத்தாஸ்கோப்புலையும் பெருமாள் தெரிவார், எழுதுற பிரிஸ்கிரிப்ஷன் பேடுக்குள்ளேயும் பெருமாள் தெரிவார். அப்போ அவருக்கு தப்பு பண்ணணுங்கிற எண்ணம் வராது. அப்போ அந்த தொழிலின் தரம் எவ்வளவு தூரம் உயரும் பாருங்கோ, இந்த வழி காட்டியவர் 1000 வருஷம் முன்னாடி ராமானுஜர் காட்டிய வழி, ஒவ்வொன்றுக்குள்ளேயும் பெருமாளை பாருங்க. அதே சமயம் பகவானை பார்க்கும்போது ஏதோ வெறும் பகவான் தனி தத்துவம்னு இல்லை, அப்ருத்த சித்தமாக ஜெகத்து ஜீவாத்மாக்கள தன்னை விட்டு பிரியாது தன்னோடு கொண்டிருப்பவர்னு பாருங்க. இத்தனை விஷயங்களையும் சொன்ன ராமானுஜர் ஸ்ரீராமாயணத்தை திருவுள்ளத்துல கொண்டாடினாராம். அதை சொல்லி பூர்த்தி பண்ணிடுறேன். ஸ்ரீராமாயணத்தை திருவுள்ளத்துல வச்சு அப்படி கொண்டாடினார். படிகொண்ட கீர்த்தி ராமாயணம் என்னும் பத்தி வெள்ளம், குடிகொண்ட கோயில் ராமானுஜன். ஏன்னா இந்த விஷயத்த காவிய நடை கொண்ட வால்மீகி சொன்னார். இப்ப இது எது வேதாந்தமா? ராமானுஜர் ஜெகத்தை பார்க்கும்போது பெருமாளுக்கு சரீரம்னு பாரு, அன்றாட வாழ்க்கையில ஆன்மீகம் வரும்னா. பெருமாளை பார்க்கும்போது ஜெகத்து ஜீவாத்மாக்கள் எல்லாத்தையும் சொத்தாக கொண்டவர்னு பாரு, பக்தி வளரும்னா. இதை காவியத்துக்குள்ள வால்மீகி வச்சார். எங்கன்னா சீத்தை அசோக வனத்துல ராமனை பிரித்து வாடிக்கொண்டிருக்கிறாள், சிம்சுபா மரத்தடியில இருக்கிறாள் பிராட்டி. அப்போ யோசிச்சாலாம் அவ ரெண்டு பேரும் பார்த்துண்டாளே தெரியலையேன்னா. ராமனும் லக்ஷ்மணனும் மான் பின்னாடி ராமன் அனுப்பினா, ராமன் பின்னாடி லக்ஷ்மணன் அனுப்பினா, இவர்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் சந்தித்தாரானே சீத்தைக்கு தெரியாது. வருந்தி சொன்னாலாம், அந்த ரெண்டு பேரும் என்னை தேடி வருவார்களா? ராமானுஜம் லக்ஷ்மண பூர்வஜன்ச்சேன்னா. ராமானுஜம் ராமனுடைய தம்பியையும், லக்ஷ்மண பூர்வஜன்ச்ச லக்ஷ்மணனுடைய அண்ணனையும் நினைத்து சீத்தை வாடினாள். காத சுத்தி மூக்க தொடராப்புல இல்லை, ராமனையும் லக்ஷ்மணனையும் நினைச்சு சீத்தை வாடினான்னா முடிஞ்சு போச்சு. ராமனுடைய தம்பியையும் சீத்தையினுடைய அண்ணனையும் நினைத்து, லக்ஷ்மணனுடைய அண்ணனையும் நினைத்து சீத்தை வாடினாள். ராமனுடைய தம்பியையும் லக்ஷ்மணனுடைய அண்ணனையும் நினைத்து சீத்தை வாடினாள். இது இப்படி சுத்தி வளைச்சா சொல்லணும். இங்கே கோவிந்தராஜர் வியாக்கியானம் பண்ணார் பரஸ்பர நிரூபகவுன்னு ஒரே வார்த்தை. என்னன்னா ராமானுஜன்னு ஏன் லக்ஷ்மணனை சொல்லணும்னா, ஒரு பக்தன் என்னைக்குமே பகவானை இட்டுத்தான் தன்னை அடையாளப்படுத்திக்கணும்னு நினைப்பானே ஒழிய நேராக நம்ம சொல்லணும்னு நினைக்க மாட்டோம். குலசேகர பெருமாள்னா ராமபக்தரான குலசேகர பெருமாள், தொண்டரடி புடியாழ்வார்னா ரங்கநாதனுடைய பக்தரான தொண்டரடி புடியாழ்வார், அப்படித்தானே சொல்றோம். அப்போ பக்தனை சொல்லும்போது பகவானை இட்டு சொல்லணும், அதனாலதான் லக்ஷ்மணன் சொல்லாம ராமானுஜன் ராமனின் தம்பின்னாச்சு. அப்போ ராமனை நேரா ராமன்களாமே லக்ஷ்மண பூர்வஜன்னு சொல்லணுமாண்ணா, பகவானுக்கும் பக்தனை இட்டு அடையாளப்படுத்தினாதான் பிடிக்குமா. அதனாலதானே ஒரு கோவிலுக்கு போனா இந்த ஆழ்வார் மங்களாசாசனம் பண்ண பெருமாள், திருநாராயணபுரத்துக்கு வந்தா யதிராஜ சப்பத்குமாரன் ராமானுஜருக்கு செல்வப்பிள்ளையான பெருமாள். அப்போ ஒரு பக்தனின் பெயரை சொன்னால்தான் பகவான் சந்தோஷப்படுவான். அதனாலதான் ராமனை சொல்லும் போது லக்ஷ்மணன்கிற பக்தனை சொல்லி லக்ஷ்மணனுக்கு அண்ணனான ராமன் சொன்னாராம். இது போலத்தான் ஜெகத்தை பார்க்கும்போது பெருமாளுடைய சொத்தான ஜெகத்துன்னு புரிஞ்சுக்கணும், பெருமாளை பார்க்கும்போது ஜெகத்துக்கெல்லாம் சுவாமியான பெருமாள்னு புரிஞ்சுக்கணும். ராமானுஜம் லக்ஷ்மண பூர்வஜன்ச என்பதற்கு ஏற்றபடி நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று இதுவும் சுத பிரகாசிகையிலே காட்டப்பட்ட அர்த்தம். அப்ப எம்பெருமானார் 1000 வருஷம் முன்னாடி நமக்கு காட்டி போட்ட விஷயம் என்னன்னா, உலகத்துல நாம எதை பார்த்தாலும் அதற்குள்ள பகவான் எங்கே இருக்கிறான் என்று பார்க்க தொடங்க வேண்டும். அந்த பக்குவம் நமக்கு வரணும். அப்ப எல்லாத்தையுமே தெய்வீகமாக நாம் பார்க்க தொடங்குவோம், வாழ்க்கை தரமும் உயரும். அதே சமயம் பகவான்கிட்ட பக்தி செலுத்தும் போது அவனை ஏதோ தனித்து இருக்கிறான் என்று நினைக்காமல் நம்மையும் இந்த ஜெகத்தையும் மொத்தமா சரீரமாக தாங்கிட்டு உள்ள ஆத்மாவா இருக்கான்னா, அவன் ஒப்பற்ற ஒருவன் புரிந்து கொண்டு வணங்க வேண்டும்ங்கிற ரெண்டையும் தான் அத்வைதம் சவசாம் நேத்திரைகி துவைத்தம் துவைத்தம் ச ரசனாசுயா தத்தேச ஏவ யோகீசன் ஜிட்டாத்வைத்தம் அப்ரவீத்துன்னு இப்படி அற்புதமான சித்தாந்தத்தை தந்து நமக்கு எம்பெருமானார் விளக்கினார். நமக்கு கண்கண்ட எம்பெருமானார் ஸ்தானத்திலே ஜிஎஸ் சுவாமி என்று எழுந்தருளி இருந்து, ஏன்னா இது எவ்வளவு பெரிய பிசி சிட்டி, இதை வந்து பெங்களூரா இருக்கிறத மங்கள நகரமாக சுவாமி ஆக்கி, மேலும் பாரத தேசம் முழுக்க எம்பெருமானாருடைய திருமேனிகள் நிறைய பிரதிஷ்டை பண்ணி, அந்த எம்பெருமானார் அவர் என்ன கைங்கரியம் விட்டு போந்தாரோ அதை இன்றைய காலத்துல நம்ம கண்ணெதிரே அந்த ஸ்தானத்தில் இருந்து ஜிஎஸ் சுவாமி நடத்தி கொண்டு வருவதால் தான். அப்போ பாருங்க ஜிஎஸ் அப்படியே நின்று ஒரு விஷயம் கவனிச்சேன், லௌகிகர்களும் ஜிஎஸ் சுவாமியை தேடி வரா, வைதிகர்களும் ஜிஎஸ் சுவாமியை தேடி வரா. எம்பெருமானார் அன்னைக்கு அதைதான் பண்ணார், லௌகிகத்துக்குள்ள பகவானை பாருந்தார், வைதிகத்துல பகவானை பார்க்கும் போதும் ஜெகத்தெல்லாம் உனக்கு சரீரம்னு பாருந்தார். அந்த வகையில் அத்தனை பேரையும் தன்பால் ஈர்த்து மேற்கொண்டு எம்பெருமானார் திருவடிகளில் சேர்க்கும் பணியை ஜிஎஸ் சுவாமி செய்து வருவதாலே ஜிஎஸ் சுவாமிக்கு நடிகடியில் சமர்ப்பிச்சதுதான் பவித்ர ரூபகா பலதோனதானாம் பலப்பிரதோனோ பகவான் மகாத்மா பவர்க்க ஹிருத்தியோபி அபவர்க்க தாயி பவாக்கிய சங்கியஷ்ட விபாப வர்க்கா என்று அடிய எழுதின ஜிஎஸ் சுவாமிக்கு. இந்த சான்ஸ்கிரிட்ல பா வர்க்கம் பா 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 மா, அந்த பா வர்க்கம் எல்லாமே சுவாமிகிட்ட இருக்கு.
பவித்ர ரூபகா, திருமேனிய பவித்திரமான திருமேனி, அவ்வளோ தூயவராக தூயவன் கீதியில் ராமானுசன் என்னும்படி பவித்ர ரூபகா பலதோ நதானாம், திருவடியில் விழுந்தவாளுக்கு எல்லா அனுகிரகம் எல்லா பலன்களையும் தந்துடுறார். பலப்பிரதோனகா, நல்ல பலமும் கொடுக்கிறார், அது ஆன்ம பலமும் கொடுக்கிறார். மெடிக்கல் கேம்ப் இந்த மாதிரி எல்லாம் நடத்தி சரீர பலமும் சுவாமியை கொடுத்துடுறார். அப்புறம் பகவான், அந்த பகவானின் ஸ்தானத்தில் நாம் வைத்து வணங்கத்தக்கவராக இருக்கிறார். மகாத்மா, அவர் மகாத்மாங்கிறதுல எல்லாருக்குமே மாற்றுக்கிறது இல்லை. அப்ப பவித்ர ரூபகா பலதோனதானாம் பலப்பிரதோனகா, பகவான் மகாத்மா அப்ப பவர்க்கம் எல்லாமே வந்துருத்து. பவர்க ஹிருத்தியோபி அபவர்க தாயி, இப்படி பவர்க்கத்தை உள்ள வச்சுட்டு நமக்கு அபவர்க்கத்தை கொடுத்துடுறாரு. அபவர்க்கம்னா மோட்சம். அப்போ பவர்க்கத்தை அவர் வச்சுக்கிறார். ஆ பவர்க்கம் அபவர்க்கம் மோட்சத்தை அவர் திருவடியில வரவாளுக்கு கொடுத்துடுறார். அது மட்டும் இல்ல, பவாக்கிய சங்கியஷ்ட, அவருடைய சங்கியை, அதாவது இந்த பீட்டத்துல எத்தனாவது பீட்டாதிபதியாக சுவாமி விளங்குகிறார்னா கடபயாதி சங்கியான்னு சான்ஸ்கிரிட்ல உண்டு. இந்த எழுத்துகளுக்கு எண்கள், பாவானா பாவரிசையில பாவுக்கு ஒண்ணு, யாரா லாவால வா நாலு. இந்த சங்கியை என்ன பண்ணணும்னா கட்டப்பையாதி சங்கியில ஜம்புள் பண்ணிக்கணும். பாவானா ஒண்ணு நாலு, ஜம்புள் பண்ணா 41, 41வது பீட்டாதிபதியா பவாக்கிய சங்கியத்திலயும் இருக்கார். விபாப வர்க்கா, நம் பாப வர்க்கங்களை போக்கிடுறார். பவர்க்கத்தை வச்சுக்கிறார், அபவர்க்கத்தை கொடுக்கிறார், பவாங்கிற சங்கியில இருக்கார், பாப வர்க்கத்தை போக்குறார். அப்படி போக்கி எம்பெருமானார் ஸ்தானத்தில் விளங்கும் ஜீயர் சுவாமி திருவடிகளுக்கு பல்லாண்டு பாடி நிறைவு. சுவாமிக்கு பிரார்த்தனை பண்ணேன், திருவாக்கு சாதிக்கணும்னு சொன்னாரு. சொன்ன ராமானுஜம் லக்ஷ்மண பூர்வஜன் சுந்தரகாண்டத்துல வரப்பறதா அவர் வாக்கு எடுத்து சொன்னார். சிவசிப்பா துஷத்துல அவர் மகான் பாவர் அப்புறம் வந்து உட்கார்ந்து இருக்காரு, பாத் பண்ணிருக்காரு. ராமானுஜம் லக்ஷ்மண பூர்வஜன் சீதா தேவிய அலவத்து கொண்டார், நான் இப்படி பண்ணிவிட்டேனே அவனை அனுப்பிவிட்டேனே, எல்லாம் ரொம்ப நல்லா பண்ணு. அத்வைதத்துக்கும் துவைதத்துக்கும் விசிஷ்டாத்வைதத்துக்கும் சாமரசியம் கொண்டு வந்தார, அது ரொம்ப மனசுக்கு ஒன்று இரண்டு மூறு வரபாரது. கன்னடத்தில் சொன்னேன், ஒன்று இரண்டு மூறு வரபாரது, ஒன்று வரபேக்கு. சர்வம் கல்விதம் பிரம்மா, அனந்தம் பிரம்மா, சச்சிதானந்தம் பிரம்மா. சரீர சரீர பாவம் ரொம்ப அழகா பிரம்மசூத்திரத்தில் சுவாமி விவேகானந்தர் கூட பேசுறார். சரீர சரீர பாவத்தில் ராமானுஜர் என்ன எக்ஸல் ஆகுது, ஹி ரீச்டு தி மாசஸ் ஹி ரீச்டு தி மாசஸ் சொல்றாரு. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாச்சு அவருடைய அனுமதி கேட்டு.